ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம கடலை கறி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். மூக்கடலையை 7 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கூடவே பொடியான இருக்குன்னா ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதும் கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் வதங்கினதும் இதில் நம்ம வேக வச்ச மூக்கடலையை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு மூக்கடலையை மட்டும் இந்த மாதிரி நான் மசிச்சு சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்தோம்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் 1 கொதி வந்தாலே போதும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கடலை கறி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.